ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அது எங்கன்னா வத்தலமலையில் தான் இருக்கு. வத்தலமலை அந்த ஒரு கிராமத்துல எப்பவுமே வடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு. அந்த ஊர் மக்கள் அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவில் தான் இங்க பெய்யூர்ல இருக்கு. இந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு. 1வதுல இருந்து 12th வரைக்கும் இங்க நம்முடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வந்து நாம் தருமரிலிருந்து வத்தலமலை கூகுள் மேப்பில் போட்டோங்கனாவே ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்கும். இந்த வத்தலமலையில் என்ன ஃபேமஸ்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இங்கே போகும் போது ரெண்டா சைடும் அந்த இயற்கையான நேச்சுரலான ஒரு பிளேஸ் தான் பார்க்கும். ரெண்டா பக்கம் காடு மலை இது எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வீடு இங்கே இந்த மலைவாழ் மக்களுக்கு மேலே ஒரு 7-8 கிராமம் இருக்குது. மிக அழகாக அற்புதமாக நேச்சுரலாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே இயற்கையாகவே விவசாயம் பண்ணுறது, மாடு வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது அவங்களோட தொழிலாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? நாங்கள் ஒரு 5 பேர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள் கூட வந்து பாருங்கள் எப்படி இந்த வத்தலமலை இருக்குன்ட்டு. மேலே போனால் ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த உயரத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் நீங்கள் தருமபுரியிலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த வத்தலமலைக்கு போவோம். இப்போ வத்தலமலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வத்தலமலையில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இங்கே 11th 12th இங்கே எல்லாமே இருக்குது. அடுத்து 1வதுலேருந்து 6th 6th 12th எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே தான் அடுத்து வத்தலமலை. இந்த வழியே போனோம்னா வத்தலமலைக்கு மேலே ஏறுறோம். இங்கே வத்தலமலையில் வந்து நிறையா கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்கள்ல ஏர் பெண்டு அதெல்லாம் இருக்குது. ஏர்பின் பெண்டுலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஒரு குளர் நம்ம வந்து இது வந்து மினி ஊட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடைக்கானல் ஏற்காடு இதெல்லாம் போவாங்கள்ல அதே மாதிரி ஈவினிங் டைம் மோஸ்ட்லி இது வந்து இந்த 12 மந்தில் முக்கால்வாசி மந்த்து வந்து இங்கே ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி குளிராக தான் இருக்கும். இங்கே வந்து இயர்லி நீங்கள் மார்னிங்லாம் வந்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்து ஊட்டின்னு தான் சொல்லுவீங்க. அவ்வளோ அழகாக வந்து மேக மூட்டங்களை அந்த குளிர் பிரதேசம்லாம் பனி பெய்யல அது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் வந்தது ஒரு 11 o'clock to 12 o'clock லேட் ஆகிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது ஃபுல்லாக கவர் பண்ணலாம் நம்மளோட முடிஞ்சவளோ. அது இல்லாமல் இப்போ தான் வந்து இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. வத்தலமலை வந்து இப்போ தான் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ உஸ்கூலும் வந்துருச்சு. அடுத்து மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நீச்சல் குளமும் இருக்குது. நீங்கள் போனால் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட என்ஜாய் பண்ண இங்கே நீச்சல் குளமும் இருக்குது. அந்த நீச்சல் குளத்தோட நம்பரும் நமக்கு தரும். இது தான் அந்த கேட்டு வத்தலமலையோட கேட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மேலே போனோன்னா அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. ஒவ்வொரு டைம் செக் பண்ணுவாங்க. ஆளுங்க இல்லைனா செக் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வத்தலமலையில் வந்து 24 வளைவுகள் இருக்குது. நம்ம வந்து ஏற்காடு கொல்லிமலையில் தான் அந்த வளைவு இருக்குல்ல அதே மாதிரி இங்கே கொஞ்சம் டேஞ்சரான இங்கே வளைவுலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து அந்த வளைவில் நிறையா அந்த நம்ம நீர் சவுண்டில் அந்த ஓடை சவுண்டு எல்லாமே கேட்கலாம். நேச்சுரலாக இருக்கும் அது. இப்போ வந்து ஒரு ரோடு வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஒரு 7 இயர்ஸ் பக்கமும் தான் ஆகும். அதுவும் நல்லா வசதியாக இருக்குது. மேலே வந்து கடை வசதி அவ்வளோலாம் இல்லை. நீங்கள் எதனா வேணும்னா கீழேருந்தே வாங்கிட்டு போகலாம். பட் மேலே வந்து கொஞ்சம் சாப்பாடு ஃபுட்டெல்லாம் சரியில்லை. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் போயிட்டு அங்கே பட்டினியாக போயிட்டு கஷ்டப்படுறேன்னா நாங்கள் ஏன்னா அது மாதிரி தான் பட்டோம். இங்கே பார்த்தீங்களா வா அந்த அழகான மரம் செடியெலாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த காடு நேச்சரில் வந்து சுவாசிக்கிறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம வந்து தருமபுரியிலேருந்து பஸ்ஸு போகுது. கொல்லிமலைக்கு பஸ்ஸு போகுது. ஒரு 3-4 பஸ்ஸு போகுது. அந்த டைம் நம்ம தரோம். அதில் நீங்கள் வந்து அது கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வழியாக நம்ம வந்து மேலே வந்து பார்க்கலாம். மேலே வந்து நிறையா பிளேஸ் இருக்குது சரிங்களா. இங்கே 7-8 கிராமம் இருக்குது. அந்த 7-8 கிராமத்துலேயும் இங்கே என்ன இயற்கையாக அவங்க விளையிறாங்கன்னா காப்பி நம்ம சொல்லுவாங்கள்ல அந்த காப்பி மிளகு அன்னாச்சி நிறையா இயற்கையாகவே இங்கே விளைஞ்சி இங்கேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு தொழிலாக இங்கே பண்ணுறாங்க. அது இல்லாமல் மாடு வளர்ப்பு இது எல்லாமே நிறையா இருக்குது. மேலே ஒரு சுகாதார நிலையம் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாமா? இந்த வண்டை ஊசியில் வந்து சேஃபாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி இங்கே அது மாதிரி கண்ணாடிலாம் இல்லை. பட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். சேஃப் ஜேர்னி சரியா. நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தியா என்ஜாய் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதே செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஃபேமிலியோட கூட போகலாம். நல்லா ஃபேமிலியோட போனீங்கன்னா 1 டே நல்ல ஒரு ட்ரிப்பு. காலைல போனீங்கன்னா ஈவினிங் வந்து தண்ணியில் இங்கே வந்து நிறையா நீர்வீழ்ச்சி அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல நம்ம நீர்வீழ்ச்சி அருவின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நிறையா இருக்குது. குட்டி குட்டியாக அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கதையெல்லாம் இங்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு போனதையும் இந்த வழிவே வந்து நம்ம எங்கேயோ ரொம்ப தூரம் போவோம், நம்ம ஏற்காடு போவோம்ல, அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இது வந்து மினி ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லுவாங்களே. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கண்டினியூவாக எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த மலையை வந்து இதெல்லாம் அப்படியே காட்டில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணால் எப்படி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட. பட் பார்க்கலாம், இப்போ வந்திருக்குமா, இங்கே அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நேச்சரெல்லாம் பார்க்குறோம். இந்த கொண்டை ஊசி இன்னும் முடிவே இல்லை, அவ்வளோ நேரம் போயிட்டுருக்கோம். அதான் 24 கொண்டை ஊசிலாம் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன ஊர், நிறைய ஊருக்கு போர்டெலாம் இருக்குது. மேலே போயிட்டு பெய்யூர், நாயக்கனூர், மன்னாக்குழி, ஒண்டிக்காடு, சின்னங்காடு, கொட்டாளங்காடு, நிறைய காடு இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாயிலே நுழையில, அதுவும் உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனோன்னா என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே ஒரு கடைலாம் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த டீ காபி இதெல்லாம் இருக்கும். இங்கே ஃபுட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க. நீ ஃபிஷ் வெளியிலேருந்து எட்டு வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா செஞ்சு தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு. இந்த கடையில் வந்து மோஸ்ட்லி இருக்கும், எல்லாமே இருக்கும். டீ காபி, ப்ரெட்டு, சப்பாத்தி, பரோட்டா, அந்த மாதிரி டைமில் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகும், சரியா? உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்படியே போய் என்ஜாய் பண்ணலாம். வாங்க, நம்ம கூட அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகும்போது அந்த சவுண்டு இருக்குல்ல, பேர்ட்ஸ் சவுண்டு, அந்த இயற்கையான நேச்சுரலான சவுண்டு. பட் சேஃபாக போங்க, இங்கே வந்து அடர்ந்த காடு. இங்கே வந்து இந்த மழை டைமில் வந்து அட்டை, பாம்பு இதெல்லாம் இருக்குமா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் போயிருக்கோம்ல ஃபஸ்ட் டைம்னு, அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி ஒரு ட்ரெக்கிங் வந்து என்ஜாய் பண்ணுறதை பாருங்கள். வீடியோ டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து நான் கவர் பண்ணல, பட் என்னோடய ஃப்ரெண்டு கனகராஜ் அவன் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கான். அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தீங்கன்னாவே கேமராவோடய சுற்றி சுற்றி எடுத்திருக்கான். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் நான் எடுக்கிற வீடியோவை என்னையே கவர் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. அப்படியே இந்த அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்லாம் போதும். இது எல்லாமே சின்ன சின்னதாக போயிட்டு ஒருத்தாவது ஜாயிண்ட் ஆகும், பெரிய வாட்டர் ஃபால்ஸாக. அந்த இடத்ததை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு 5 பேர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் காலையிலேருந்து. நம்ம போயிட்டு ஒரு 2 hours 3 hours நல்லா குளிக்கலாம். இங்கே வந்து நோ என்ட்ரி ஃபீஸ், இங்கே எதுவுமே ஃபீஸ் இல்லை. ஃப்ரீயாக நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மோஸ்ட்லி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஃபேஸ் இருக்குது, சேஃபாக இருங்க. இங்கே வந்து எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, நீங்கள் சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? பார்த்தியா, நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நம்மளையும் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான், சரியா? நம்ம வெளியிலேருந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுறதுக்கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நீங்களும் அது மாதிரி வேறு ஸ்டேட்டு, வேறு டிஸ்ட்ரிக், மோஸ்ட்லி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஏன்னா இந்த தருமபுரி இப்போ தான் வந்து இது டெவலப் ஆகுது. இந்த கொல்லிமலை நிறைய பேர் வீடியோ போட்டு இந்த கொல்லிமலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இங்கே வந்து கடை இதெல்லாம் வரல, இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? பட் ஒரு காலத்தில் ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டூரிஸ்ட் அவர் நிறைய பேர் வந்தாங்கன்னா தான் இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இங்கே வந்து அதிக பேர் யாருமே வரதில்லை, அதனால் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலை. உண்மையாக சொல்லணும்னா இன்னும் டெவலப் ஆகலை. அது வந்து நாம் தான் கொஞ்சம் இது மாதிரி வீடியோலாம் யூடியூப்காரங்களாம் வீடியோ போட்டு கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து ஈச்சில் அவங்க வந்து இங்கே வந்து இந்த மலைவாழ் மக்கள் வந்து சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து வாழ்க்கையே வேறு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சரிங்களா? எதுவும் கஷ்டப்படாத, காலையிலேருந்து சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு அவங்க தொழிலை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்காங்க. இது மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான், ஒரு எதுவுமே ஃபீல் பண்ணாமல் கஷ்டப்படாமல் அவங்களுக்கும் மனசில் இருக்கும். பட் இங்கே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குன்னா இங்கே வத்தலை மலையில் நிறையா இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கள்ல, எல்லாத்தாவும் அது மாதிரி தான். அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், பட் அங்கே இருக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம இந்த காடு மலை எல்லாம் தாண்டி ஒரு அருவி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் அந்த அருவி மேலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், சரிங்களா? வீடியோலாம் இங்கே நல்லா கவர் பண்ணுமா? வீடியோ எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் கவர் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ண பிளேஸ் நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் நம்ம விசிட் போவோம். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட், அப்போலாம் லைவாக பேசணும், சரிங்களா? எனக்கு லைவாக இது வரைக்கும் பேச வரலை, பட் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு நாள், பார்த்தீங்களா? இதை வீடியோ கவர் பண்ணது நான் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டை தான் கவர் பண்ணால். இங்கே ஒரு இந்த இயற்கையான இந்த தண்ணியெலாம் மூழ்கி தண்ணின்னு சொல்லுவாங்க, இந்த காட்டில் தான் நிறையா மூழ்கி மருந்துலாம் எல்லாமே இருக்குது. இங்கே மழை பெய்ய இங்கே மோஸ்ட்லி அதிகமாக குளிர், மழை அதிகமாக வந்துகிட்டே இருக்குமா? இது மாதிரி டைம்லாம் சொல்லவே தேவையில்லை, மழை அதிகமாக வந்துட்டுருக்கோம். நீங்களும் வந்து பாருங்கள். இப்போ இன்ன வரைக்கும் நாங்கள் போயிட்டே இருக்கோம், ஒரு நல்ல பெரிய வாட்டர் ஃபால்ஸை வந்து தேடிட்டுருக்கோம். கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு தேடிட்டு இருக்கும்போது ஒரு குகைக்குள்ளே ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான். அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸுக்காய் கதிர் பார்த்தியா, ஆளுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கா. பட் இவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதால் தான் இந்த வீடியோக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்களா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம்னா இன்னும் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது.
இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தண்ணி இருக்குங்களா, இதை ஃபுல்லாக நம்ம எப்படி வீடியோ கவர் பண்ணுறோமா, நம்மளோட கோபுரம் சரியா, கோபுரம் நல்லா வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கின சாப்பாடு நாய் கூட சாப்பிட மாட்டேங்க. ஆனால் அவ்வளோ ஒசிட்டாக இருக்கு, ஒஸ்ட்டாக தான் இருக்குது மோஸ்ட்லி. உண்மையாக சொல்லணுன்னா அதுக்கு தான் கீழேந்தே வாங்கினுட்டோம். இங்கே மலைவாழ் மக்களில் ஒரு அம்மன் கோயில், மிகப்பெரிய ஒரு அம்மன் கோயில் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க அந்த மலைவாழ் மக்கள் சரிங்களா. அது எவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிலைகள்லாம் நான் பார்த்தேன். அது இல்லாமல் ஒரு சிவன் கோயில், அண்ணாமலையார் திருக்கோவில், வத்தலமலை பேரூரா சரிங்களா. ஒரு அழகான ஒரு சிவன் கோயில், அங்கே அழகான ஒரு சிவன் சிலையே இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்ட்ரக்சர் அழகாக அப்படியே சிமெண்ட்டில் அந்த கம்பி இதெல்லாம் அழகாக இருக்குது. பட் நம்ம கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு அதனால் நம்ம கோயிலுக்குள்ளெலாம் போகலை. பட் கோயிலுக்கு வெளியே நம்ம வீடியோலாம் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பிளேஸில் இந்த சிவனை நம்ம வேண்டிட்டு நல்லபடியாக ட்ரிப்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இந்த சிவனை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், ஏன்னா இங்கே உள்ள அழகான ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அந்த சிவலிங்கம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் அடுத்து வேறு பிளேஸ்க்கு போகிறோம். வேறு பிளேஸில் வாவ், இந்த கிணறு இருக்குல்ல, இந்த கிணறுல தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தண்ணி குடிப்பாங்களாம். அது இல்லாமல் இந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ண மாட்டாங்களாம், வடிகட்டினா மட்டும் போதுமா, ஏன்னா இந்த கோலம் இதெல்லாம் இருக்குல்ல காற்று வடிகட்டி இந்த அம்மா குடிப்பாங்களாம். இதே மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இது மாதிரி அவங்களுக்கு குடிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணி, கவர்மெண்ட்டால் ஹெல்ப் பண்ணி இங்கேருந்து ஒரு மோட்டர் சம்ப ரெடி பண்ணி அவங்க ஊர் ஊருக்காக பைப் போட்டால் நல்லாவே இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இங்கே காலாகாலமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த தண்ணியில் தான். அது இல்லாமல் இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது கவர்மெண்ட், நம்ம போன டைமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு போல். அது இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான், எதுனா பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம கீழே அடிவாரத்துக்கு தான் போகணும், அங்கேருந்து தருமபுரி தான் போகணும் சரியா. பட் ஏதாவது சின்ன சின்ன காய்ச்சல் உடம்பு சரியில்லை இது மாதிரிலாம் இருந்தால் இந்த சுகாதார நிலையத்திலேயே நம்ம பார்த்துக்கலாம். இங்கே 7-8 கிராமம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இங்கே எல்லாத்தையும் நம்ம பார்த்துங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊரில் யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்னா போய் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த ஊரையும் டெவலப் பண்ணலாம். இது வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது, அதுவும் வத்தலமலைன்னா நம்ம ஏரியா தான். தருமபுரியில் ஒரு மினி ஊட்டி, ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி தான் சரியா. இங்கே எல்லாமே இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. லவ் யூ ஆல்.